தின்னானா கடப்பாறையை முழுங்கினானு தெரியலையே. என்ன அடி அடிக்கிறான், பல்லு ஆடி போச்சு. இங்க வந்து இவன் மறைக்கிறான், ஸ்டேஷன் போனா அவன் அடிக்கிறான். நான் எங்கதான் போறது? என்ன ஐயா, இன்னைக்கு டியூட்டிக்கு போலையா? இல்ல புஜிமா, அப்படி பாக்காத புஜிமா, சும்மா ஒரு நாள் லீவ் போட்டேன். இது தப்பா? ஏன், எதுக்கு லீவ் போட்டீங்க? சமைக்க போறீங்களா, இல்ல துவைக்க போறீங்களா, இல்ல வீட்டை தான் சுத்தம் பண்ண போறீங்களா? எதுக்காக லீவ் போடணும்? வெட்டியா அப்படி உட்காந்துட்டு இருக்கதுக்கா? அண்ணன்காரங்க இவ்வளவு சந்தோஷமா வச்சு காட்டி காலை உடைச்சிருவேன்னு சொல்றானுங்க. இவன் பேசியே கொள்றானு. என்ன கேள்வி கேட்டா முறைக்கிறீங்க? ஐயோ புஜிமா, நான் முறைக்கல, சும்மா உன பார்த்தேன். நீங்க முறைச்சிங்க. இப்ப மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இவன் நமக்கு சரிபட்டு வரமாட்டா, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்ட்டா? ஐயோ தப்பு தப்பு தப்பு, நம்மளும் பேச கூடாது புஜிமா, பேஜாராயிடும் புஜிமா. நான் சும்மா உன்ன ஆசையதான் பார்த்தேன். எப்படி முறைக்கிறாப்ப அண்ணங்காரங்க மீச வச்ச ரவுடி, இவன் மீச வைக்காத பெரிய ரவுடி. இவளை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பூனைய கட்டிடலாம். உடம்பு சரியில்லையா? என்ன சும்மா இருப்பாளா? கல்யாணம் ஆகாத கைய பிடிச்சு இழுத்த மாதிரி எக்கச்சக்கமா கத்துவால. சொன்னா இவ கத்துவா, கூட்டு போகட்டி உங்க அண்ணன் அடிப்பான். ஐயோ என்ன பண்றதே தெரியலையே. எங்க உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஐயோ கேளு புஜிமா, இன்னைக்கு வீட்ல சும்மா தானே இருக்க போறீங்க, வெளியில எங்கயாவது போயிட்டு வரலாமா? என்ன புஜிமா சொல்ற, பிராமிஸ் ஆ சொல்ற? வீட்ல இருக்க போர் அடிக்குது, வெளில எங்கயாவது போயிட்டு வரலாமே ப்ளீஸ். ஐயோ கண்டிப்பா புஜிமா, எங்க போலாம் சொல்லு, உடனே கிளம்பலாம் வா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புற நேரத்துல முடியாதுன்னு சொல்லி பேச்ச மாத்த கூடாது. நான் உன்னை வெள்ள கூட்டு போலாம் தான் இருந்தேன், உன்னை எங்க கூட்டு போனன்னு சொல்லு வா. நான் எப்போ ரெடி, யோசிக்காத புஜிமா, எங்க போன சொல்லு. துளசி வீட்டுக்கு. என்னது துளசி வீட்டுக்கா? ஏ அங்க கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அங்க எதுக்கு புஜிமா? இல்லங்க, எனக்கு அவங்கள பாக்கணும் போல இருக்கு. நீங்க லவ் பண்ண பொண்ணு இல்லையா, எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடலாம் ப்ளீஸ்ங்க. ஐயோ லவ் பண்ண பொண்ணா, ஏதோ வயசு கோளாறுல லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அவளை நானே பார்க்க வேணாம் நினைச்சிட்டு இருக்கேன், நீயே பார்க்கணும். என்ன சொன்னீங்க, வயசு கோளாறுல லவ் பண்ணி தொலைச்சிங்களா? அது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ். அது ஏ வயசு கோளாறுன அசிங்கமா சொல்லிட்டீங்களே, அப்ப செகண்ட் டைம் லவ் எப்படி சொல்லுவீங்க? என்னையும் என்னையும் வயசு கோளாறுல தான் லவ் பண்ணீங்களா? ஐயோ புஜிமா, நான் உன சின்சியரா டீப்பா பிராமிஸா லவ் பண்றேன். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, லவ்னா என்னனே தெரியாத ஒரு ஜடத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன். இப்படி ஒரு மொறக்கட்ட மனுஷன லவ் பண்ணி என் வாழ்க்கையே வீணா போச்சு. ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டாலே கண்ணுல தண்ணி வர வருது, செத்தோண்டா இன்னைக்கு. என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு வந்து பாரு, வேடிக்கை பாக்குறேன். என்னடா சொன்னா
என்னாச்சு? அழாத அழாத, ஊரெல்லாம் அழுதாலே உன்னை கண்கலங்காம பாசமா வளர்த்தன, இப்படி அழுகிறியாடா, என்னாச்சு? வெங்கட்ராஜ் பொண்ணைய அழுக வச்சிருக்கேனா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குடா? டேய் மேல வாங்கடா, இவனை புடிச்சு கட்டுங்கடா. இனிமேல் நீ விளையாட்டு கூட அழக்கூடாது. நல்ல வேலைடா இப்பவா உண்மை சொன்னைய, இல்லீனா மாப்பிள்ள கையங்கால வெட்டி எறிஞ்சிருப்ப. கைய கலை வெட்டுவியா? நீ மாமனாரா இல்ல கசாப்பு கடைக்காரனா? டே போங்கடா. என்ன மாப்பிள்ள பயந்துட்டீங்களா? நானே என் பொண்ணு மாதிரிடா, சும்மா விளையாட்டுக்கு மிரட்டினேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏ கொண்டு வந்த குடிடி. இந்தம்மா. என்னதுமா? ஒண்ணு இல்லம்மா, அருவாமனையே காயின் இருக்க கத்தியும் கேட்டில அதை கொண்டு வந்திருக்கேன். அப்படி உங்க அம்மா ரத்தப்பொரியல குடல் கறி சமைச்சு கொண்டு வந்திருக்கா, வா சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, குடல் கறி சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, சாப்பிடலாம் வாங்க. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு ரத்தப்பொரியல் பிடிக்குமா? வேணாம் புஜிமா, எனக்கு ரத்தத்தை கண்டா காய்ச்சல், அலர்ஜி, குளிர், என்ன விட்டுரு. நீ போய் சாப்பிடு. காயத்ரி, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு ராகவனை கொண்டு போறதுக்கு ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா, அங்க போனது உங்க ஃப்ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாரா? அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏர்லி மார்னிங் நீங்க ஏர்போர்ட் போயிடுவீங்க, அவன் நேர்லயே வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவான். ராமமூர்த்தின்னு பேரு, பேரை மறந்துடாதீங்க. ராகவனை அட்மிட் பண்றது, ட்ரீட்மெண்ட் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான், சரியா? ஆமா, சாரு எங்க? அவ போன் பேசிட்டு வரேன் போயிருக்கா மாமா, அங்க போய் நாங்க தங்குறதுக்கு. நீங்க ரெண்டு பேரும் தானே ஹாஸ்பிட்டலே தங்கிக்கலாம், இல்லாட்டி ராமமூர்த்தி வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் வேணாலும் தங்கிக்கலாம். ஹாஸ்பிட்டல் நாளை காலையில 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான். ராகவனை அட்மிட் பண்ணிட்டு நீயும் கூட போய் டாக்டர் பேசு, ஆபரேஷன் எப்ப பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவாங்க. காயத்ரி, இன்னும் ஏன் நீ பதட்டமாகவே இருக்க? நான் ராமூர்த்தி மூலமாக எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சிட்டேன். இங்கே ஐ ஆப்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஈஸியாக இருக்குமா? திறமையான டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்கன்னு சொன்னான். என்ன, கூடுதலாக கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும், அதை தவிர பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, தைரியமாக இருக்கு காயத்ரி. சரிங்க மாமா. இங்கே பார், அங்கே போய் சேர்ந்ததும் ராமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, எனக்கு பிஸ்னஸ் கூட முக்கியம் இல்லை, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே ஒரு ஃபோன் அடி, அடுத்த ஃப்ளைட் பிடிச்சா வந்துடுறேன். ஆமாம் சாரு, இன்னுமா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சே, எங்கே போயிட்டா? ஆ, நான் சொன்னது புரிஞ்சதுல, அவரை நீங்க தான் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். நான் யூகேல இருந்தாலும் உங்க மூலமா அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். அவருக்கு பேங்க் வேலை கிடைச்சதா, அவர் வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்றாரா, துளசி அவரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க, எங்க போறாங்க, எதுக்காக போறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க, இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஆமாமா, நீங்க என்ன பண்ணணுங்கறத மட்டும் தான் நான் சொல்றேன், நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும். ஆனா ஒரு விஷயம், நான் உங்களை நம்பி தான் யூகே போறேன், இது என் வாழ்க்கை பிரச்சனை இல்ல. இல்ல, உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் உங்களை ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்றேன், அவ்வளவுதான். ஆ ஆ ஷியோர்,
நான் வந்ததும் கண்டிப்பா உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன். இந்த விஷயம் அத்தைக்கு கூட தெரியக்கூடாது, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். ஆ சரி, அப்ப நான் போனதும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பை. You have done a great job, Mrs. Tamilarasu. என்ன பாக்குற? உன்னையும் அவரையும் விதியால மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஸ்பெஷல் கம் போட்டு அப்படியே பச்சக்கன ஒட்டி வச்சிருக்கு. அப்படி ஒட்டி வச்சிருக்கிறவரு அந்த துளசி பிசாசு வந்து பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சா விட்டுருவியா? விடக்கூடாது. அப்படி மட்டும் ஏமாந்து விட்ட உன்னை கொன்னுடுவேன். என்னடி உள்ள போனமே பேய பார்த்த மாதிரி திரும்பி ஓடி வர கேக்குற உள்ள ஒருத்தி? இதோ போறாளே இவதான், பாக்க எவ்வளவு லட்சணமா இருக்கா. ஆனா ஆண்டவன் இவ்வளவு பைத்தியமா படிச்சிட்டான் போல இருக்கு. பாவம், உள்ள பிசாஸ் மாதிரி பேசிட்டு இருந்தா. அட பாவமே. எங்க போன நீ? உனக்கா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. ஐயோ, எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் போனே. ஐயோ, ஃளைட் டைம் ஆச்சு, அப்ப டென்ஷன் ஆகாம வா. போதும். வாழ்க்கையிலே மறக்க முடியாத சந்தோஷமான நாள். இந்த மாதிரி ஒரு நாள் வந்துச்சுன்னா சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்படி என்ன நாள்? எங்க நீ கெஸ் பண்ண பாப்போம். வெரி குட், ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சிட்டே. என்ன சொல்லு சொல்லு சொல்லு. மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மூஞ்சி சஸ்பெண்ட் ஆகி வேலை திரும்பி கிடைச்சிச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்படணுமா? அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கல, போ சோஃபால உட்காந்துன்னு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு அது நேரு. என்ன குட்டி மணி, நான் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்றேன், நீ போன வேலைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. வேலை கிடைச்சா சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஓ, அது பழைய வேலை பழைய சந்தோஷம் தான், பட் இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சந்தோஷமான நாள்னு சொல்றல்ல. என்னன்னு கெஸ் பண்ணு. என்னோட பர்த்டே வா. வருஷத்துல எத்தனை நாள் பர்த்டே கொண்டாடுவ? இப்பதான் முடிஞ்சிச்சு. உங்க பர்த்டேவும் இல்ல, நம்ம வெட்டிங் டேவும் இல்ல, அப்புறம் என்ன? சரி, நான் உனக்கு க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த நாளை நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு கூட மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான நாள். என்னன்னு சொல்லு. அப்படி என்ன நாள்? சரி, ரொம்ப யோசிக்காத, வா உட்காரு. கொஞ்சம் யோசி, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு, ரீகால் பண்ணு. அந்த நாள் என்னன்னு உனக்கே தெரிஞ்சிடும். எனக்கு தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா? நான் வேணா இன்னொரு க்ளூ தட்டுமா? க்ளூவும் வேணா குறிவும் வேணா, உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல நான் எந்திரிச்சு போறேன். ஏய் இரு இரு, ஏன் அவசரப்படுற? இதை மட்டும் நீ கரெக்டா சொல்லிட்ட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, என் வாழ்க்கைய ஒண்டர்ஃபுல்லா கலர்ஃபுல்லா சந்தோஷமா அட்டகாசமா மாத்தின ஒரு ஆளுக்கும் இந்த நாளுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அது உன மாதிரி ஒரு பொண்ணு தான். அதை யாரும் நீ கண்டுபிடிச்சிட்டனா இந்த நாள் என்னன்னு உனக்கு தானா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, என்ன அப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அழுதுருவேன். ஒழுங்கா சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் தான் கெஞ்சி கேக்குறேன்ல, சொல்லுங்க ப்ளீஸ். சரி, நானே சொல்லிடுறேன். இந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச, நான் மதிக்கிற ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, பேரு மிஸ்டர் முத்து மாணிக்கம். அச்சச்சோ, அப்ப பேர் சொல்றீங்க? தப்புதான், ஆனா ஆபத்துக்கு பாவம் இல்ல. துளசி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் ஒரு வரம் தருவார். அந்த வகையில மிஸ்டர் முத்து மாணிக்கம் எனக்கு ஒரு தேவதைய பரிசா தந்திருக்காரு. அந்த தேவதைய பெத்து வளர்த்து ஆளாக்கி என்கிட்ட பொக்கிஷமா ஒப்படைச்சிருக்காரு. அந்த தேவதையோட பேரு என்னன்னு தெரியுமா? தெரியல.
உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த தேவதையோட பேரு துளசி.